ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும், எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும், நம்மளுடைய ஷோவை பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும், எங்கள் டீமோடைய சார்பாகவும், சன் டிவியும் சார்பாகவும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நடுராத்திரியில் எங்கேருந்து பேசிட்டுருக்கோம் அப்படின்னா, நைட் மணி 12 போது என் பஞ்சம்பட்டின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கூட நிற்கிறது பங்கு தந்தை ஜான் பீட்டர், இவர் வந்து மிஸ்டர் ஃபிலிப், அவரும் வந்து இங்கே உதவி பங்கு தந்தையாக இருக்கார். மிஸ்டர் புஷ்பநாதன், அவர் வந்து இங்கே இந்த கோயிலை பராமரிக்கிறவர். இப்போது இந்த இடத்துல எதுக்கு இந்த டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மரம் இருக்குது. இந்த மரத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம் தெரியுதுன்னா, அந்த உருவம் உங்களுக்கு இப்போ டிவி மூலமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதாவோட உருவமாக டெஃபினட்டாக தெரியும். நேரில் வந்து பார்க்குறப்ப தெரியலனாலும் நாங்கள்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து இங்கே பார்த்துட்ருக்கோம். நீங்களும் நல்லபடியாக கண்டுக்கலீங்க. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து ஒரு சாண்டா கிளாஸ் கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்புறமே நம்ம ஆஸ் யூஷுவல் சமையலுக்கு போக போகிறோம். அது வேறு ஒரு லொக்கேஷனில், வேறு ஒரு இடத்துல நம்ம பண்ண போகிறோம். இந்த வாரம் ஜெயகிருஷ்ணனுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்ப்ரெட் ஆஃப் காற்றாலைகள், காற்றாலைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த காற்றாலை இந்த பேக்டாப்ல வச்சு நம்ம சமைக்க போறது கன்னியாகுமரியில் இருக்கிறதுனால குளச்சல்ல ரொம்ப விசேஷமா கிடைக்கிற இறால் வச்சு ஒரு இறால் பிரியாணி பண்ண போறோம். காற்றாலையை பேக்ட்ராப் வச்சு பண்ண போற அந்த டிஷ்ஷுக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன், ஓவர் டு குளச்சல் எரா பிரியாணி. இறால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 1/2 கிலோ, பாசுமதி அரிசி 2 கப், மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1/2 மேஜை கரண்டி, பட்டை அன்னாசிப்பூ மற்றும் பிரியாணி இலை தலா 3, ஏலக்காய் 5, இடித்த மசாலா தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கப், நறுக்கிய தக்காளி 2 பழம், நறுக்கிய புதினா மற்றும் கொத்தமல்லி தழை சிறிதளவு, நெய் 3 மேஜை கரண்டி, உப்பு தேவையான அளவு. லேசா தூரல் போட்டு இருக்கப்போ இறால் பிரியாணி பண்ணோம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறீங்க. அதுவும் குளச்சல் இறால் பிரியாணி, கொஞ்சம் நெய் ஊத்துங்க. நெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பட்டை, அன்னாசிப்பூ, பிரியாணியில் இதெல்லாம் போட்டுக்கிறோம். இந்த பட்டை அன்னாசிப்பூலாம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த மணம் வந்து வெளியில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க.
அப்பதான் உங்க வீட்டுல பிரியாணி செய்யற மாதிரி தெரியும். அவசர அவசரமா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அப்புறம் அந்த மணமே வராது. அதனால நல்லா இதை ஃப்ரை பண்ண விடுங்க. இதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கப்பமே இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை இடிச்சுக்க போறோம். பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க, வரமிளகா ஒரு 4-5 போட்டுக்கலாம். பொடியை வெட்டின இஞ்சி, அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் புதினா, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இடித்த மசாலாவை இந்த நெய்யில் போடுங்க. இடித்த மசாலா தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அதை நம்ம ஊற்றணும். மசாலா நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கப்பமே கொத்தமல்லி தூள் போடுங்க. கண்டிப்பாக இறால் பிரியாணிக்கு கொத்தமல்லி தூள் போடணுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். நல்லா கழுவி வச்சிருக்கிற இறால் போடுவோம். நல்லா கழுவின இறால போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணணுங்க. ஸோ அந்த இறாலோடைய வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கெட்டியான தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா இடிச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்குவோம். இது லேசாக ஒரு கொதி வரப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை அதில் போட போகிறோம். தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசி எப்பயுமே நல்லா முழுக்க முழுக்க ஊறணும். கொஞ்சம் கூட பச்சை அரிசி மாதிரி அந்த கலர் தெரியக்கூடாதுங்க. ரைட், தேங்காய் பால் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணியோட கலர் வந்து உங்களுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கறது இறாலோடைய கவுச்சியும் கூட நல்லபடியாக எடுத்துரும். இப்போ குக்கரில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு தக்கன கண் அளவு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி எவ்வளோ போட்டோமோ அவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் நான் 2 கப் போட்டேன். ஸோ இப்போ நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ளுக்குள்ள 1 கப் தண்ணி இருக்கும், அதனால ஒரு 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். தேவையான எல்லாம் போட்டாச்சு. இன்னும் 1/2 மட்டும் தான் போடணும். அதுக்கு முன்னாடி உப்பு வேணும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மேற்கொண்டு புதினா போட்டுக்குவோம். அதே மாதிரி வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொதி வர்றதுக்கு முன்னாடி குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேருங்க. மசாலாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த டைம்லேயே தக்காளியெலாம் போடக்கூடாது. இந்த டைமில் போட்டாலே போதும் உங்களுக்கு. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு.
குக்கர் மூடி கரெக்டா ஒரு ரெண்டு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க விட்டீங்கன்னா பிரியாணி கமாமுக்கும் பிரியாணி ரெடி ஆயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஓகே, ரெண்டு விசில் வந்துச்சு, ஃபைவ் மினிட்ஸ் பக்கத்தில் வச்சுட்டோம். குக்கர் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா இருக்கிற கிளைமேட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கிற தூரலுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த சூடு அடங்கிடும். அப்புறம் நம்ம எடுத்து ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதாங்க. நம்ம எடுத்து ஃபுல் கட்டு நான் கட்ட போகிறேன், இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்கத்தா நண்பர்கள் வேற டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்களே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற குளச்சல் ஏரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி நல்லா புல புலன்னு வந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ண கொடுக்க போறோம். ஸோ நம்ம கல்கட்டா ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களை கூப்பிடலாமா? வாங்க. ஒரு கிண்ணத்தில் கொடுக்க எடுத்து போகிறீங்களா? ஸோ நம்ம கல்கட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு வேறு எடுத்து போகிறாங்க, அதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். வர வாரம் மீண்டும் சந்திப்போம், அதுவரை ஸ்டே டியூன்ட். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு லோக்கல் கிச்சனுக்காக நம்ம கிட்ட இருக்கிறது செஃப் ராஜேந்திரன். செட்டிநாடு சமையல்ல கைதேர்ந்த திரு ராஜேந்திரன் இன்னைக்கு நமக்காக பண்ண போறது ஒரு விருதுநகர் சமையல். அதுக்கு பேரு விருதுநகர் கோழி வறுத்த கறி. ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுவும் ஒரு கைதேர்ந்த சமையல்காரர் தன்னுடைய ரெசிபி உங்கள்கிட்ட சொல்ல போறாரு. வாட்ச் பண்ணுங்க. ஓவர் டு செஃப் ராஜேந்திரன். வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். விருதுநகர் கோழி வறுத்த கறி எப்படி பண்றதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். விருதுநகர் கோழி வறுத்த கறி செய்ய தேவையான பொருட்கள்: கோழிக்கறி அரை கிலோ, அரைத்த தக்காளி விழுது ஒரு கப், பட்டை கிராம்பு அன்னாசிப்பு மற்றும் பிரியாணி இலை தலா மூன்று, சோம்பு அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் மூன்று தேக்கரண்டி, மல்லித்தூள் மூன்று தேக்கரண்டி, நறுக்கிய பெரிய வெங்காயம் 150 கிராம், ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, தேங்காய்பால் 1 கப், எண்ணெய் 2 மேஜை கரண்டி, கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ என்ன ஊற்றிட்டேன், தேவையான அளவு. இப்போ நான் அது பட்டை ஏலக்காய் ஸ்டாரணி சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு இப்போ நான் ஆனியன் போட போகிறேன். தேவையான அளவு ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட கொஞ்சம் சோம்பு, ரெண்டு சீரகம், ரெண்டு மிளகு போட்டு அதை பேஸ்டா அரைச்சி வச்சுக்கணும். இது இப்ப கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் மஞ்சள் தேவையான அளவு, அரை ஸ்பூன். அடுத்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன்,
கொஞ்சம் வதங்கினோடனே ஸோ மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ உப்பு மசாலா பொடியெல்லாம் போட்டோம், கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே தக்காளி பேரு டொமேட்டோ தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஊற்றிருக்கிறேன். அது நல்லா கொதித்தோடனே சிக்கனை கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா இது பண்ணணும். இப்போ கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் போடலாம். அரைக்கலாம். சிக்கனை தேவையான அளவு இப்போ நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இட்லி தோசை ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச டிஷ். அது விருதுநகரில் கொஞ்சம் ஃபேமஸு. கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போது நல்லா கோழிக்கு வந்துருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்க்குறப்ப நானும் உள்ளே வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சமையல் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கு சார். தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் இருக்கு. வேறு எதாவது போட்டிருக்கீங்களா உள்ளுக்குல? இல்லை சார். நல்லா முந்திரி பருப்பு கசகசா அதெல்லாம் எதுவும் சேர்க்கல சார். அதுவும் தேங்காய் பால் மட்டும்தான். உங்கள்கிட்டருந்து சமையல் ரெசிபி வாங்கினதுக்குள்ள எத்தனை பாட்டு பாடியிருக்கேன் நான் இல்லையா? இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக கொச்சா போதும். இது எதுக்கு ஷெஃப் சாப்பிட்லாம்? பரோட்டா அந்த மாதிரியா சார்? தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா ரைஸுக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கலர் எப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அது தக்காளியுடைய கலர் எப்படி இருக்குது? காரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ் அது. ஸோ இப்போ ரெசிபியில் என்னென்ன தேவையோ எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்க? ஆமாம் போட்டிருக்கேன் சார். எதுவும் இல்லை இல்லை ஸ்டெப்பு கிப்பு முழுங்கலையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஏதாச்சும் ரகசியமாக ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் போடல சார். ஏன்னா பொதுவாக வந்து ராஜேந்திரன் ஷெஃப் வந்து தன்னுடைய ரெசிபியை வெளியே சொல்ல மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எதையாச்சும் ஒன்று முழுங்கிட்டு டக்குன்னு போதும் அவ்வளோதான் தெளிவார். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா? கரெக்டாக சொல்லியிருக்கேன். வீட்டில் செஞ்சு பார்த்தா அப்படி வரும். இதே டேஸ்ட்டுக்கு இதே மாதிரி பண்ணி பாருங்கள், இதே டேஸ்ட் வரும். ஓகே ஓகே ஓகே, முடிஞ்சமே அவ்வளோதானா சார்? சூப்பர் ஷெஃப், சரியான டேஸ்ட்டு. இட்லி தோசை ஏதாவது வச்சுருக்கீங்களா? இடியாப்பம் நல்லா இருக்கும். இல்லை ஷேஃப், இப்போ இந்த சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை பரோட்டா ஏதாவது கொண்டாந்துருக்கீங்களா? பொதுவாக இந்த மாதிரி எந்த வீடுகளுக்கு போனாலும் நான் கேட்டு வாங்கி சாப்பிட்றது என் பழக்கம். ஏதாவது உங்கள்கிட்ட கொண்டு வரலையா? கொண்டு வந்திருந்தீங்க வச்சுக்கோ, ஒரு 40 இட்லி சாப்பிட்டு 40 இட்லி சாப்பிடுது எப்படி அப்படின்னு சொல்லி லோக்கல் கிச்சனில் சொல்லி கொடுத்துருக்கலாம். நல்லா இருக்கும். சரி, நேர்களே, குட் ஆஃப்டர்நூன். நம்மளோட எச்டிஸ் கிச்சன் செக்மெண்ட்டில் சூப்பர் ஷெஃப் ஜூனியர், அதில் 8th ரவுண்டில் இப்போ நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். நாலு கிளாஸில் உப்பு போட்டிருக்கோம், புரிஞ்சுதா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி உப்பு போட்டிருக்கேன். எந்த கிளாஸில் கரெக்டாக உப்பு போட்டிருக்கோம், புரிஞ்சுதா அப்படின்றத நீ கண்டுபிடிக்க போற. குடிச்சு பார்க்கணும். ஒரு ஸ்பூன் இருக்குல்லங்க, ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமா எடுத்து குடிச்சு பார்க்கணும். ஒரு இது உப்பு ரொம்ப கரிக்கும், ஒரு இது கொஞ்சமா கரிக்கும், ஒரு இதுல உப்பே இருக்காம இருக்கலாம், ஒரு இதுல கரெக்டா இருக்கும். எதுல கரெக்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். யூ காட் இட்? ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே சான்ஸ் தான், 1 minute தான் டைம். ஒரு ஷெஃபா இருக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? உப்பு கரெக்டா, டேஸ்ட் கரெக்டா இருக்கான்னு சொல்ல தெரியணும்ல. உப்பு கம்மி உப்பு ஜாஸ்தி சொல்லணும்னா இல்லையா? அதுக்குதான் இந்த போட்டி. ஓகே, ரெடியா? இந்த ரவுண்டுக்கு 100 மார்க் தான். ஓகே, இப்ப மார்க் எல்லாம் முக்கியம் இல்ல, இதுல தப்பா சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை, ஜோலி ஓவர்.
இங்க வரீங்க, ஒரு ஸ்பூன் எடுக்கிற குடிக்கிற இந்த ஸ்பூனை கழுவணும், அடுத்த தண்ணி கழுவணும், அடுத்த தண்ணி கழுவணும், அடுத்த தண்ணி கழுவணும். 1 மினிட்டுக்குள்ள முடிக்கணும், அப்புறம் ஆன்சர் சொல்ற. வைஷ்ணவி, ரெடி, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, யூ கேன் கோ நெக்ஸ்ட். லக்ஷ்மணன், இது வைஷ்ணவி சாய்ஸ் நம்பர் 4. கிளாப் கிளாப் யார். ஆ, ரெடி. நம்பர் 3 நெக்ஸ்ட், லதிகா. கிளாப் கிளாப். ஐயோ, கமான். ஒரு செஃபா இருக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? தண்ணி குடிக்கணுமா? சோ நம்ம கல்கத்தா நண்பர்களை இதான் தண்ணி அப்படின்னா இதை எடுத்து இப்படி போடணும். ஓகேவா? ஸ்பூனை உள்ளுக்குள்ள விடக்கூடாது, வாய்க்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் ஊத்துனோடனே கொஞ்சம் என்னம்மா நீ சொல்ற? புது வருஷத்துக்காக எங்க இருக்கும் தெரியுமா? முட்டம் கடல்ல இருக்கோங்க, முட்டம் கடல்ல உள்ள நடு கடல்ல இருந்து பேசிருக்கேன் உங்கள்ட்ட. வேற யாரும் வந்து போட் ஆடலைங்க, நீங்க மட்டும் தப்பா நினைச்சாங்க. போட் தானவே ஆடுது, அலைக்காக அப்படி ஆடிட்டு இருக்கு. ஒரு புது வகையான ஒரு குழம்பு செய்யறதுக்காக வந்திருக்கேன். அந்த குழம்புக்கு பேர் வந்து ஆரோக்கிய பொடி குழம்பு. செய்ய வாட் இஸ் திஸ்? நான் என்ன சொன்னவன்ட்ட? இதுல போடலாமா ஸ்பூனை? நீ டிஸ்குவாலிஃபை பண்ண